சம்பா கோதுமை ரவா உப்புமா பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சு ஆயில் போட்டிருக்கேன். இப்போ தேவையான தாளிக்கிற இதெல்லாம் போடுறேன். கடலைப்பருப்பு, கடுகு, கேரட்டு ஹாஃபு, ஒரு ஹாஃப் டொமேட்டோ, ஒரு சின்ன கப் அளவுக்கு பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் வந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கருவேப்பில் வெங்காயம் கொஞ்சம் வேகட்டும். நான் க்ளோஸ் பண்ண வச்சுட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டேன். ரவா இது ஊற வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுட்டு தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் நான் இப்போ அங்கே யூஸ் பண்ண போகிறேன். நான் கொஞ்சம் சால்ட் போடுறேன். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் பச்சை பட்டாணி வச்சு அப்படியே ஒரு சால்ட் தண்ணி கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் சம்மரம் கழுவி அதில் கொஞ்ச நேரம் வச்சு சோப் பண்ணி வைப்போம். அந்த தண்ணியை தான் நான் இப்போ இதில் போட்டிருக்கேன். நான் ஒரு கப் தான் எடுத்துருக்கேன். அதுக்கு ஒன்று ரெண்டு கப் தண்ணி போட்டிருக்கேன். ரொம்ப போடல. இது நல்லா எனக்கு கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருக்கோம். நான் சம்பா கொடுங்க இதை வந்து நான் இதில் போட்டேன். இதுதான் நல்லா வேகணும். நான் இப்போ அடுத்த சிம்மில் வச்சு வேக வச்சுருக்கேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம சம்பா கோதுமை ரவா உப்புமா ரெடி. ஓகே.